76,000 கோடி ரூபாய் தமிழகத்துல இங்க ஒரு விஏஓ லூர்து பிரான்சிஸ் அவர்களை அலுவலகத்துக்குள்ள புகுந்து வெட்டி போட்டாங்க 25ஆம் தேதி ஏப்ரல் 2023 லூர்து பிரான்சிஸ் அவர்கள் செய்த ஒரே ஒரு தப்பு என்னன்னா மணல் கொள்ளைய தடுத்த திமுகவை பொறுத்தவரைக்கும் அது தப்பு இங்க யாராச்சும் வந்து எட்டி பார்த்தாங்களா ஒரு அரசு அதிகாரி தன்னுடைய கடமையை செய்கின்றார் மணல் கொள்ளையை தடுக்கின்றார் யாராச்சும் எட்டி பார்த்தாங்களா அதனால் சகோதர சகோதரிலே இந்தியாவிலே கடன் வாங்கிய நம்பர் ஒன் மாநிலமாக 753,000 கோடி தமிழகத்தில் கடன் நீங்க கேட்கல வரும்போது ரோட்ல நடந்து வந்தோம் சின்ன மழை பெய்ந்தாலும் கூட தண்ணி ரோட்ல தான் நிக்குது நீங்க கேட்கல இவ்வளவு கடன் வாங்கி எங்களுக்கு எதுவும் வேலை செய்யலையேன்னு அதற்கு தான் நிதியமைச்சர் அண்ணன் பிடிஆர் அவர்கள் திடீர்னு ஒரு இடத்துல உண்மையை பேசி விட்டார் என்ன சொன்னாருன்னா இந்த முதல் குடும்பம் மகனும் மருமகனும் கொள்ளை அடிச்சிருக்கானுங்க பாரு 30,000 கோடி ரூபாய் அடிச்சிருக்கானுங்க பான் அண்ணன் அதோட நிக்கல 30,000 கோடி நிக்கல இவங்க தாத்தா வருஷம் ஃபுல்லா வாழ்நாள் எவ்வளவு சம்பாதிச்சாரோ அத மாசத்துக்கு சம்பாதிக்கிறானுங்க ஐயான் அந்த ஸ்கேல் ஆஃப் லூட் எந்த ஸ்கேல் ஆஃப் லூட்ல அடிக்கிறாங்கன்னு பாருங்க இங்க வந்து முத்தெடுப்பதற்காக குளித்த தொழிலாளர்களுக்கு பென்ஷன் இல்லை அவங்க என்ன 1,000 ரூபா 2,000 ரூபா 3,000 ரூபா மாதாந்திர பென்ஷன் கேட்கிறாங்க இல்ல இந்த ஊருக்கு பெயரை எடுத்து கொடுத்தவர்களே அவங்க தான் கொர்க்கை பெயர் கிளியோபெட்ரா உங்களுடைய முத்தை அழித்திருந்தார் பாண்டிய மன்னர்களுடைய ஒரு பெருமை வாய்ந்த நகரமாக கொர்க்கை அவ்வளவு பெருமை வாழ்ந்தவர்களுக்கு ஒரு மாதாந்திர ஊதியம் கொடுக்க முடியல ஆனா நிதியமைச்சர் சொல்லுகின்றார் 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்கான் நாம் அந்த டேப் போட்டுட்டோம் அதுக்கப்புறம் நிதியமைச்சருக்கு என்னாச்சு நிதியமைச்சர் வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க இந்தியாலேயே மிகச்சிறந்த நிதியமைச்சரை திராவிட மாடல் வைத்திருக்கிறார் நாங்க என்ன எதுக்கு அப்படி சொல்றீங்கன்னு எங்க நிதியமைச்சர் அமெரிக்காவில் 3 டிகிரி படிச்சார் அப்படின்னாரு உடன்பிறப்பு தான் சொன்னாப்பு எங்க அண்ணன் 3 டிகிரி படிச்சார் சரிப்பான் எங்க அண்ணன் இங்கிலீஷ் சூப்பரா பேசுவாரன் சரிப்பான் எங்க அண்ணன் மாதிரி இந்தியாலேயே யாரும் இல்லப்பான் சரிப்பான் இன்னைக்கு அதே யூபி சொல்றான் எங்க அண்ணன் வாயை கொஞ்சம் வச்சுட்டு கம்மா இருந்து கம்மன் இருந்திருக்கிறான் அவரை கொண்டே சைடில் ஏன்னா கிளி ஜோசியம் பார்த்தா கூட கிளி கூட பேசுமா பேசாதான் பேசும் நிதியமைச்சர் வாயை திறந்து பேசி 4 மாதம் ஆகுது பிடிஆர் அண்ணே வாயை திறந்தா பேசாமல் அவரால் இருக்க முடியாது மத்திய அரசு வம்பு கிழப்பார் மோடி ஐயா தவறாக பேசுவார் நிர்மலா சீதாராமன் அம்மாவை பற்றி தப்பு தப்பாக பேசுவார் 4 மாதமாக வாயை திறக்காம திமுக தலைமை சொல்லியிருக்கு பத்திரிகைக்கு பேசக்கூடாது இன்டர்வியூ கொடுக்கக்கூடாது டிவிக்கு போகக்கூடாது இதிலிருந்தே உங்களுக்கு புரிந்திருக்கும் இவர்கள் சம்பாதித்தது உண்மை ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சத்தியமாக சொல்கிறேன் 30,000 கோடி என்பது குறைவு 30,000 கோடி குறைவு அந்த ரெண்டு பேருமே குறைவு ஆனால் சென்னையில் நீங்களாம் சென்னைக்கு வர்றதில்லை இன்னைக்கு சென்னைக்கு வந்தீங்கன்னா தலைமைச் செயலகம் பக்கத்தில் புரோக்கர் பயிலெல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க ஒன்லி புரோக்கர்ஸ் அண்ணே ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அண்ணே போய் ஈசிஆர் ரோட்டில் சபரீஷனை போய் பாருங்கள் நைட்டு 11 மணிக்கு பதுங்கி பதுங்கி சபரீஷன் வீட்டுக்கு போனோம் அவரை பார்த்தீங்கன்னா நம்ம ஆடிட்டர் சண்முகராஜை பாரும்பார் பதுங்கி பதுங்கி சண்முகராஜை போய் பார்க்கணும் அண்ணே இந்த அண்ணா நகரில் கார்த்திக் பையன் இருப்பான் அவன்கிட்ட 30% கொடுத்துட்டு வேலையை ஆரம்பிங்க நான் அப்புறம் அண்ணா நகர் கார்த்திக்கை போய் பார்க்கணும் அதில் ஒரு 30% கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் செக்ரட்டரியை பார்க்கணும் அதனால்தான் தமிழகத்திற்கு எந்த ஒரு தனியார் தொழிற்சாலையும் திமுக வந்த பிறகு வரல அவெல்லாம் அமெரிக்காக்கார இங்கிலாந்துக்கார ஜெர்மனிக்கார வந்து நீ குடும்பத்தில் கருணாநிதி என்கின்ற பெயர் இருக்கிறனால அந்த இருக்கை இருக்கு உனக்கு உன் காலில் வந்து அவைக்கு விழுகணும் 100,000 பேர் 2,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய தனியார் கம்பெனி எதுக்கு கோபாலபுரத்து கொத்தடிமை காலில் எதுக்கு வந்து விழுகணும் சபரீஷன் காலில் எதுக்கு போய் விழுகணும் அண்ணாநகர் கார்த்திக் காலில் எதுக்கு போய் விழுகணும் உன்னுடைய ஆடிட்டர் சண்முகராஜ் காலில் எதுக்கு போய் விழுகணும் அதனுடைய வெளிப்பாடு குறிப்பாக தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை பெரிய பிரச்சனை என்னங்க தென் தமிழகத்தில் இளைஞர்கள் படிச்சிருக்காங்க வேலை வாய்ப்பு இல்லை துபாய் போயிட்டு வர்றாரு முதலமைச்சர் என்ன சொல்றாரு துபாயிலே 6,100 கோடி ரூபாய் பணம் வரப்போதுனார் 6,100 கோடி ரூபாய் சத்தியமா இது வரைக்கும் 6 ரூபாய் வரல ஒரு டீ குடிச்ச காசு கூட வரும் முதலமைச்சர் துபாய்க்கு போய் ஒரு டீ கறி குடிச்சிருப்பார்கள் அந்த பில்லு கூட என்ன வரல 1 ரூபாய் வரல எல்லா ஃப்ராட் எல்லா மணி லாண்டரிங் நோபல் ஸ்டீல் என்கின்ற நிறுவனத்தை வைத்துக்கொண்டு ஒரு யூகே கம்பெனியை வைத்துக்கொண்டு பணப்பரிமாற்றத்திற்காக துபாய் பணம் இதையும் நான் சொன்னேன்
கேஸ் போட்டுருக்காங்க, கோர்ட்டுக்கு பார்த்துக்கலாம், பேசிக்கலாம், கோர்ட்டில் பேசிக்கலாம், எங்கேயா நீங்களா ஓடி போயிடுவீங்க. அதனால் சகோதர சகோதரர், எதற்காக இதை பேசுகின்றோம் என்றால், இளைஞர்கள் முதல்ல நீங்க முடிவு செய்யணும், இந்த அரசியலை தூக்கி இந்த குப்பையில் எரியணும் அப்படி.